பஞ்சாங்க கணித கலாமணி டாக்டர் எம்பி நரநாராயணன் துல்லியமாக கணித்த சோபகிருது வருஷத்திய ஸ்ரீனிவாச பஞ்சாங்கம். ஒவ்வொருவர் வீட்டிலும் இருக்க வேண்டிய முக்கிய புத்தகம் இது. ஒவ்வொரு விரத நாட்கள், சந்திராஷ்டம தினங்கள், இயற்கை நிகழ்வுகளை கூட துல்லியமாக கணித்துள்ள பஞ்சாங்கம் இது. விலை ரூபாய் 250, கொரியர் செலவு உட்பட. இன்றே ஆர்டர் செய்து பயன்பெறுக. பாக்யா அஷோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டு ரீடர், அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வரக்கூடிய 2023 நல்ல ப்ராஸ்பரிட்டியோட, நல்ல வெல்த்தோட, ஹெல்த்தோட, ஃபேமிலியில் நல்ல ஹாப்பினஸோட, இந்த யூனிவர்ஸோட பிளஸ்ஸிங்ஸோட ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். அதே மாதிரி நம்மளோட கார்டியன் ஏஞ்சல்ஸ், நம்மளோட இஷ்ட தெய்வம், குல தெய்வம் எல்லாத்தோட பிளஸ்ஸிங்ஸோட இந்த 2023 இந்த ஹோல் வருஷம் நமக்கு ஒவ்வொரு மாதமும் எப்படி இருக்குன்றத நம்ம டாரட் ரீடிங் மூலமா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ப்ரிடிக்ஷன்ஸ். அதாவது இப்போ மேஷ ராசி, ரிஷப ராசி, ஒவ்வொரு ராசியுமே வந்து ஒவ்வொரு எனர்ஜியில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ மேஷ ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டால், அவங்களுக்கு உண்டான எனர்ஜிஸ் இந்த ஹோல் வருஷத்துக்கு ஒவ்வொரு மாதத்துக்கும் எப்படி இருக்கும், அப்போ என்ன பண்ணலாம், பண்ண வேண்டாம், இதெல்லாமே ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸாக நமக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி சப்போஸ் டைம் வந்து நமக்கு இது கரெக்டாக இல்லை, இது பண்ண வேண்டாம் அப்படின்னா அதுக்குண்டான ரெமிடிஸ் என்ன, எந்த மாதிரி கடவுளை நம்ம கும்பிடலாம், என்ன மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் உங்களால் வீட்டில் செய்ய முடிஞ்சதே செய்யலாம் அந்த எனர்ஜிஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ அதையும் வந்து இந்த வீடியோலேயே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடச்சிரும். ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வீடியோவாக நீங்கள் பார்த்துட்டு வருவீங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்தந்த ராசிகளில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஒரு நல்ல கைடன்ஸ் வந்து இந்த டாரட் ரீடிங் மூலமா கிடைக்கும். அதே மாதிரி இந்த ரீடிங் ஒரு ப்ராப்தம் இருந்தாதான் இவங்களுக்கு இந்த மெசேஜ் கேட்கணும் அப்படின்ட்டு இருக்கப்போ தான் அது கண்ணில் வந்து படும், அவங்க வந்து பார்ப்பாங்க. ஸோ நம்மளால் வந்து பெரிய ஃபோர்ஸ்லாம் பண்ணவே முடியாது, அந்த எனர்ஜி கனெக்ஷன்ஸ் இது எல்லாமே. ஸோ அழகாக இந்த 2023 வருஷம் எப்படி இருக்குன்னு டாரட் ரீடிங் கைடன்ஸ் மூலமா நம்ம பார்க்கலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த 2023 வருஷம் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஓகே, மிதுன ராசி நேயர்கள், மிதுன ராசி நேயர்கள், உங்களோட ஃபேமிலி டைம் பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல பாண்டிங், உங்களோட குழந்தை கூட, ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட, ஹஸ்பண்ட் கூட, ஒய்ஃப் கூட இந்த நல்ல பாண்டிங் இருக்கும். உங்களோட சைல்ட்ஹுட்டு ஃப்ரெண்டோட பாண்டிங் வந்து இத்தனை நாள் பிரேக் ஆகிருந்துச்சு அப்படின்னா அந்த பாண்டிங்கும் வந்து ரொம்ப அழகாக ஏற்படும். அதுவும் அவங்க வந்து உங்களோட லைஃப்பில் ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருப்பாங்க, ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கும் ரிலேஷன்ஷிப் வைஸ். ஓகே, இப்போ ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு என்ன மாதிரி எனர்ஜிஸ் இருக்குது, என்னெல்லாம் உங்களுக்கு கைடன்ஸ் வருது அப்படின்றது பார்க்கலாம். ஜான்வரி மந்த் வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் பேசி பழகுங்க. நீங்கள் மனசில் இருக்கிறத கொஞ்சம் ஓப்பனாக சொன்னீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து
உங்களோட பிரச்சனைகளுக்கு ஒரு ஆன்சர்ஸ் கிடைக்கும். சில விஷயங்கள் வந்து நீங்கள் மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிட்டே இருக்க மாதிரி, நீங்கள் மனசுக்குள்ளேயே போட்டு நீங்களாம் நெகட்டிவாக நிறைய பாயிண்ட்ஸ் நினச்சிருவீங்க. ஸோ அப்போ வந்து அந்த பர்டிகுலர் பர்சன்ட் எல்லாம் போய் நீங்கள் பேசுகிறப்போ உங்களோட நெகட்டிவ் தாட்ஸ் மட்டும்தான் டாமினண்ட்டாக இருக்குமே தவிர, அவங்கக்கிட்ட என்ன பாசிட்டிவிட்டி இருக்குது, அவங்க என்ன நமக்கு ஐடியாஸ் கொடுப்பாங்க, என்ன ஃபேவர் பண்ணுவாங்கன்னு எதுவுமே எடுக்காமல் போயிடுவீங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு மனசுக்குள்ளேயே வச்சிட்ருக்காமல் ஃப்ராங்காக பேசி பழகுங்க. அந்த எனர்ஜிஸ் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு குலதெய்வத்தோட பிளெஸ்ஸிங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபெப்ரவரி மாதம் நீங்கள் வந்து உங்களோட குலதெய்வங்களோட கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இல்லை அவ்வளோ ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டிலையே இருந்து குலதெய்வங்களோட வழிபாடெல்லாம் பண்ணுங்கள். வீட்டிலே இருந்து எல்லோரும் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லோரும் சேர்ந்து உட்காந்து குலதெய்வத்தை வந்து வேண்டி சாமி கும்பிட்டு நீங்கள் என்ன பேட்டர்னில் ப்ரொசீஜரில் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி வந்து குலதெய்வத்துக்கு மனசில் நினச்சி வேண்டுதல்கள் பண்ணுங்கள். ஸோ அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் நல்லா இருக்கிறப்போ நீங்கள் உங்களை சுற்றி இப்போ நீங்கள் ஒரு பாயிண்ட் சொல்கிறீங்க, அந்த பாயிண்ட்டை வந்து கேட்குறவங்க வந்து கேட்க மாட்டேன்றாங்க, ரொம்ப அடமெண்ட்டாக இருக்காங்க, நீங்கள் கரெக்டாக தான் சொல்கிறீங்க அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற சிச்சுவேஷன்ஸில் இந்த குலதெய்வம் பிளெஸ்ஸிங் இருக்கனால என்ன ஆகும்னா நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. எவ்வளோ பெரிய டாமினேட்டிங் கேரக்டராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய அடமெண்ட்டாக இருந்தாங்கனாலும் அவங்க வந்து உங்களோட பாயிண்ட்டை அக்செப்ட் பண்ணி நீங்கள் சொல்கிற மாதிரி செய்யக்கூடிய சான்சஸ் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ குலதெய்வ வழிபாடு ஃபெப்ரவரி மந்தெல்லாம் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள். அடுத்தது மார்ச் மந்த் வந்து ஒரு நியூ பிஸ்னஸ் டீல், நியூ பார்ட்னர்ஸ் கிடைக்கிறது, நியூ பிஸ்னஸ் அமையிறது, இல்லை ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்த பிஸ்னஸில் இன்னொரு எக்ஸ்ட்ரா சைமல்டேனியஸாக இன்னொரு பிஸ்னஸை வந்து நடுவில் கொண்டுட்டு வர்றது, இந்த எனர்ஜிலாம் வந்து மார்ச் மாதம் உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்குது. மார்ச் மாதம் வந்து ரெண்டு பார்ட்னர்ஸ் இருந்தாலும் அந்த ஸ்டார்டிங்கில் நீங்கள் சொல்கிறது அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க சொல்கிறது நீங்கள் கேட்காமல் அந்த ஒரு சின்ன சின்ன கிளாஷஸ் இருக்கும். பட் அந்த கிளாஷஸும் ரொம்ப ஹெல்தியான பிரச்சனைகளாக தான் இருக்கும். அந்த பிரச்சனைகள் வந்து தான் அந்த இடத்துல ஒரு தீர்வு உண்டாகும். ஸோ அந்த பார்ட்னர்ஸோட சப்போர்ட்லாம் ரொம்ப பெட்டராக இருக்கும். அது என்னென்னு நான் சொல்கிறது கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் வந்து சின்ன சின்ன வந்தாலும் அதை மைண்ட் பண்ணிக்காதீங்க. அந்த பிரச்சனைகள் வந்தால் தான் அதுக்கு தீர்வு இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப பெட்டராக தான் இருக்குது. ஏப்ரல் மந்த் வந்து உங்களுக்கு நல்ல நல்ல குட் நியூஸஸ் வரும். ஒரு ஃபோன் காலில் இல்லை ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறவங்க உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் கொடுக்கறது, அப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறது வந்து நல்ல க்ரோத் இருக்கிறது, பண வரவு ஏற்படுறது, நீங்கள் வந்து பொருள்கள்லாம் வந்து என்ன வாங்கணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் வாங்குவீங்க. ஏப்ரல் மந்தில் வந்து நல்ல ஒரு ஷாப்பிங் லிஸ்ட்டு பெருசாக போட்டு வைப்பீங்க. அந்த ஷாப்பிங் லிஸ்ட்டுக்கு வந்து பணம்லாம் சூப்பர் டூப்பராக ரெடியாக வச்சுருப்பீங்க கையில். ஸோ ஹாப்பியாக ஷாப்பிங் பண்ணிட்டு வருவீங்க. அந்த ஷாப்பிங்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல நெக்ஸ்ட் லெவல் க்ரோத்தை தான் கொடுக்கும். இதுதான் ஏப்ரல் மந்தில் இருக்குது. அடுத்தது மே மந்த் வந்து நீங்கள் போட்டு வச்ச பிளான் ரொம்ப நாள் எக்ஸிக்யூட் பண்ணாதெல்லாம் அப்படியே ஒவ்வொரு பிளான்ஸாக லைட்டாக அதுக்கு ஒரு புள்ளி வச்ச மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ஒரு சின்ன ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அந்த ஸ்டார்ட் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போவோம். உங்களுக்கு வந்து பீச்சுக்கு போகிறது, ஆறுகளுக்கு போகிறது, இல்லை சாமி கோயில்களில் இருக்க குளங்களை பார்க்கறது, சம்திங் இந்த தண்ணி ஓடுறத, தண்ணி அதிகமான குவான்டிட்டியில் இருக்கிற இடத்த பார்க்கறதுக்கு உண்டான எனர்ஜி ஜாஸ்தியாக கிடைக்கும், அதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு நல்ல க்ரோத்தையும் கொடுக்கும். அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வாங்க, நல்ல மைண்டை வந்து உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுக்கும் மே மந்த்து. அடுத்தது ஜூன் மந்த் வந்து உங்களுக்கு பணமும் வச்சுட்டு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ஜூன் மந்த் இருக்குது. உங்களுக்கு எதிர்பாராத பணம் நல்ல ஒரு பிளஸ்டு மணியாக வரும். உங்களுக்கு வந்து உங்களுக்கு கையில் வந்து பணம் கொடுக்குறவங்க ரொம்ப சந்தோஷமாக மனசார வந்து கொடுப்பாங்க. எப்போவுமே நம்ம கிட்ட வந்து ஒருத்தவங்க பணம் கொடுக்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக மனசார வந்து கொடுத்தாங்கன்னா அவங்க அந்த பணம் வந்து நம்மக்கிட்ட இன்னும் பணப்பெருக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ஹாப்பியாக வந்து மனசார பணம் கொடுக்குறவங்க, அந்த சாட்டிஸ்ஃபைடோட உங்களோட ஒர்க் பிடிச்சி அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு உங்கள்கிட்ட வந்து பணம் கொடுக்குறவங்க வந்து நிறைய பேர் அந்த ஜூன் மந்தில் இருக்காங்க. ஸோ அந்த எனர்ஜி, அந்த பணம் வந்து உங்களுக்கு இன்னும் அதிக பணப்பெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி ஜூலை மந்த் வந்து
சில விஷயங்கள் நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைப்பீங்க. இது வந்து எனக்கு கரெக்ட் இல்லை, மேபி ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், இதுக்கு மேலே போதும், இதுக்கு மேலே என்னால் இதுக்குள்ளே இருக்க முடியாது, வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து ஜூலை மந்த் இருக்குது. கொஞ்சம் வந்து எமோஷ்னலி ட்ரைன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த டைம் வந்து ரொம்ப எமோஷ்னலாக ட்ரைன் ஆச்சு அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க, அது நெக்ஸ்ட் லெவல் கண்டிப்பாக இந்த இயர் எண்டில் உங்களுக்கு பெட்டராக இருக்குது. பட் இந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஜூலை மந்த்து வருது, அது கொஞ்சம் மைண்டை வந்து அப்படியே லைட்டாக டவுன் பண்ணிவிடும். பட் அது டவுன் பண்ணினாலும் அது அந்த பர்டிகுலர் டைமுக்கு ஒன்று தான், அது ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு பெட்டரான டைமாக தான் மாறுது. ஸோ அதை ரொம்ப மனசில் வச்சுக்காதீங்க. அதே மாதிரி ஆகஸ்ட் மந்த் வந்து நிறைய பேட் ஹேபிட்ஸை அடிக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேபி ட்ரிங்கிங்கா, ஸ்மோக்கிங், ஏதாவது ஈட்டிங்கில் வந்து ரொம்ப ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது நிறையா, இந்த மாதிரி நீங்களே இல்லை அதிக சோம்பேறித்தனம், காலையில் எந்திரிக்க முடியாமல் இருக்கிறது, இந்த எனர்ஜிஸ்லாம் வந்து ஆகஸ்ட் மந்த்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் அடிச்சு நவுத்திட்டு அந்த எனர்ஜியை பிரேக் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ இந்த டாரோ ரீடிங் எப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ இந்த இடத்துல அலர்ட் ஆகிக்கோங்க, இந்த விஷயத்தை இங்கே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை கைட் பண்ணலையே, நம்ம அழுங்காமல் அதுக்குள்ளேருந்து எஸ்கேப் ஆகி நல்ல வேலை வந்துடுவோம். ஸோ அதுதான் இங்கே பண்ணுது. ஸோ ஆகஸ்ட் மந்த் வந்து இந்த அடிக்ஷன்ஸ் ஜாஸ்தியாகுது, கெட்ட பழக்க வழக்கங்கள் ஜாஸ்தியாக இருக்குது, கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஜாஸ்தியாக இருக்குது, தவறான மக்களை அட்ராக்ட் பண்ணுவீங்க. அது வந்து தவறான மக்கள்னு உங்களுக்கு தெரியாது, ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஒரு ஹேபிட்குள்ளே அடிக்ட் ஆகிறோம்னா அது ரொம்ப மைண்ட் ஒரு ப்ளஷர் கொடுக்குறனால தான் அடிக்ட் ஆகிறோம், அப்போ வந்து உங்களுக்கு தப்புன்னே தோணாது. ஸோ இந்த எனர்ஜிஸ்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் வந்துச்சு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு பெரிய நோ போர்டு போட்டுருங்க. ஏன்னா ஒன்ஸ் இதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு, ஹேபிட்லேருந்து வெளியே வர்றதுக்கு 15 கம்ப்ளீட்டாக ஆகும். ஸோ அதனால் ஆகஸ்ட் மந்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேட் ஹேபிட்ஸ்க்கு அடிக்ட் ஆகாமல் இருங்க. அடுத்தது செப்டம்பர் மந்த்து. செப்டம்பர் மந்த்து வந்து சிலருக்கு எனி ட்ரீட்மெண்ட்ஸ் போடலாம், ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, மேபி சர்ஜரி பண்ணலான்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த சர்ஜரி பண்ணி அது நல்ல சக்ஸஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அந்த ஒரு மந்த் வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு ப்ராசஸிங் டைமாக இருக்கும். ஸோ இந்த ஆகஸ்ட் செப்டம்பர்லாம் அப்படியே நீங்கள் பொறுமையாக க்ராஸ் பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னா அகெயின் நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டாக இருக்க போகுது அக்டோபர் மந்த்து. ஸோ ஒரு நியூ ஸ்டார்ட்டாக இருக்க போகுது, பழசெல்லாம் மறந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நாம் வந்து நல்லா இனிமேல் பழைய மாதிரி ஆக்டிவ் ஆகணும், எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் வந்து அக்டோபர் மந்தில் கொடுப்பீங்க. நவம்பர் மந்தில் நல்ல ஹார்ட் ஒர்க் போடுவீங்க, எஃபர்ட், உங்களோட எஃபர்ட் வந்து ஃபுல் ஃப்ளெஜில் போடுவீங்க, எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம நான் பாட்டுக்கு வேலை செய்கிறேன் அப்படின்ற எனர்ஜி வந்து நவம்பர் மந்தில் இருக்குது. ஸோ உங்களோட நவம்பர் மந்த்து இந்த ஹார்ட் ஒர்க்கு உங்களோட டிசம்பர் மந்தில் வந்து அந்த கம்ப்ளீட் 2023 நடுவில் ஆன சின்ன சின்ன விஷயங்கள் பிரேக்லேருந்து மீண்டு எடுத்து கம்ப்ளீட் பேக் டு ஃபார்ம், நான் தான் வந்து இனிமேல் சூப்பர் அப்படின்ற அளவுக்கு அந்த எனர்ஜியில் கொண்டுட்டு வந்து நிறுத்திக்குவீங்க. அந்த டவுன் டைமில் போகிறதுக்கான சான்ஸே இல்லை, அங்கே போய் அப்படியே அந்த பாயிண்ட்டை டச் பண்ணுது டவுன் பாயிண்ட்னால குடுகுடுன்னு மேலே எழுந்திரிச்சு வந்து டிசம்பர் மந்தில் ஸ்ட்ராங்காக எழுந்திரிச்சு நின்றுவீங்க. ஸோ அது எல்லாத்துலேயுமே உங்களோட கம்ப்ளீட்டான எல்லா வேலைகள்லையும் ஒரு சக்ஸஸ் காட்டுறதுக்கு உண்டான எனர்ஜி வந்து டிசம்பர் மந்தில் இருக்குது. மெஜிஷியன் கார்டு வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப பியூட்டிஃபுல்லான கார்டு. ஸோ அந்த கார்டெல்லாம் வந்து உங்களுக்கு டிசம்பர் மந்தில் இருக்குது. ஸோ அந்த கம்ப்ளீட் இயரோட ரிசல்ட் வந்து நம்மளால் டிசம்பர் மந்தில் தான் பார்க்க முடியும்ல. ஸோ டிசம்பர் மந்தில் ரொம்ப நல்ல சக்ஸஸாக பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா அந்த கம்ப்ளீட் இயருக்கு உண்டான ரிசல்ட் கிடச்சிருச்சு, அதுதான் நமக்கு ஆன்சர். ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், ஃபைனலாக யார் வின் பண்ணுறோம், எண்ட் ஆஃப் த டே நமக்கு என்ன ரிசல்ட், அதுதான் முக்கியம். ஸோ அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப கிரேட்டாக இருக்கு. ஸோ ஆல் த பெஸ்ட் 2023க்கு. ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.